படத்தோட ஓப்பனிங்ல ஒரு ஜோடி ஒரு ரூம்குள்ள நுழையிறாங்க. அது பார்க்க கல்யாண மண்டபம் மாதிரி பெருசா இருக்கு. அந்த ரூம் ஃபுல்லா ஒயிட்டா இருக்கு. எல்லா பொருளும் ஒயிட் கலர்ல இருக்கு. ஆக்சுவலா எவனோ ஒருத்தன் இவங்க மேல எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண போறான். அதாவது பிக் பாஸ்ல எப்படி 100 நாள் உள்ள இருந்தா பரிசு கொடுப்பாங்களோ அதே மாதிரி இந்த ரூம்ல 50 நாள் முழுசா இருந்தா பரிசு கொடுப்பாங்க. கிட்டத்தட்ட 40 கோடி. ஆனா இதுல யாராவது ஒருத்தர் விட்டு கொடுத்தா கூட பரிசு கிடையாது, வெறும் கையோட தான் போகணும். அவங்களுக்கு இந்த ரூம்ல சாப்பாடு கிடைச்சிரும். பட் அதை தவிர வேற எந்த பொருளும் கிடைக்காது. முக்கியமா டிவி அண்டு மொபைல் கிடையாது. ஒரு நாள் லீவ் இருந்து அன்னைக்கு மட்டும் டிவி ஒர்க் ஆகலைன்னா நம்ம எல்லாம் என்ன ஆகுறோம்? ஆனா இவங்களுக்கு 50 நாளைக்கு எந்த ஒரு தகவலும் கிடையாது, என்டர்டைன்மெண்ட்டும் கிடையாது. கிட்டத்தட்ட இது ரொம்ப கஷ்டம் இந்த காலத்துல. ஆனா இவங்க 50 நாள் அசால்ட்டா போயிரும்னு ஈஸியா எடுத்துக்கிட்டு பணத்துக்கு ஆசைப்பட்டு இங்க வந்துட்டாங்க. பட் ரொம்ப சந்தோஷமா தான் இருக்காங்க. ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க. இந்த பொண்ணு பேரு கேட். அவ என்ன சொல்றான்னா, இந்த பணத்தை மட்டும் ஜெயிச்சிட்டா நமக்கு இனிமே பிரச்சனையே இருக்காதுன்னு சொல்றா. எல்லா ஆசைகளையும் நிறைவேற்றிக்குவேன்னு சொல்றா. ஹஸ்பண்ட், நானும் ஜாலியா செலவு பண்ணுவேன், நிறைய பார்ட்டி பண்ணி என்ஜாய் பண்ணலாம்னு சொல்றான். பட் வாழ்க்கை ஒண்ணு அவ்வளவு ஈஸி இல்லைன்னு இவங்களுக்கு தெரியல. இப்ப அங்க ஒரு ரோபோட்டிக் வாய்ஸ் கேக்குது. அது என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது, எப்ப தூங்கணும், எப்ப எந்திரிக்கணும்னு எல்லா ரூலையும் சொல்லுது. நார்மல் ருட்டீன் ரூல் எல்லாம் ஒன்னும் பெருசா இல்ல. பட் ஒரு பெட் ஒரு பெஞ்ச் தான் இருக்கு. அப்புறம் நார்மல் வாஷ்ரூம், ஒரு டிஜிட்டல் ஸ்கிரீன் இருக்கு. அதுல இப்ப சொன்ன ரூல் எல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கும். வாஷ்ரூம் ஒரு டைம் ஒருத்தர் தான் யூஸ் பண்ணணும். அதாவது ஒரே சமயத்துல ரெண்டு பேருக்கு வந்தா பிரச்சனை தான். அப்புறம் அங்க ஒரு ரெட் பட்டன் இருக்கு. அதை அழுத்துனா கதவு திறந்துரும், நீங்க வெளியே போலாம். அப்புறம் ஃபுட் லிஸ்ட் அதுல இருக்கு, ஃபுட் அதுல ஆர்டர் பண்ணிக்கலாம். அது போக ஒரு கவுண்ட் டவுன் வாட்ச் இருக்கு, அதுல 50 நாளுக்கான டைம் செட் ஆயிருக்கு. ஒரு ஒயிட் பாக்ஸ் ஓபன் பண்ணா அவங்க டெய்லி சாப்பிட தேவையான பொருள் எல்லாம் அங்க இருக்கு. நைட் ஆனா லைட் ஆட்டோமேட்டிக்கா ஆஃப் ஆகும். மறுபடியும் காலையில தான் லைட் ஆன் ஆகும். அது போக அந்த டிவைஸ் இப்ப ஈவினிங், இப்ப நைட், இப்ப மிட் நைட்னு இன்ஃபர்மேஷன் கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா இவங்களுக்கு எது மார்னிங் எது ஈவினிங் தெரியாதுங்கிறதால இவங்க இப்ப தூங்கணும், அதுக்கான நேரம். பட் இவங்க தங்களுக்கு தேவையான நேரத்துக்கு அலாரம் வைக்கலாம், அந்த ஃபெசிலிட்டி இருக்கு. கேட்டோட ஹஸ்பண்ட் மைக் என்ன நினைக்கிறான்னா, ஹாலிடே மாதிரி என்ஜாய் பண்ணலாம், ஒரு ரொட்டீனையும் ஃபாலோ பண்ண வேணாம்னு பாக்குறான். அதனால லேட்டா தூங்குறான். ஆனா கேட் என்ன பண்றானா, அலாரம் வச்சு கரெக்டா தூங்க போயிடுறா. 50 நாள்னா சும்மா இல்ல. சோ ரொட்டீனா ஃபாலோ பண்ணாதான் நல்லா இருக்கும்னு அவ ஃபீல் பண்றா. இன்னைக்கு அந்த ரூம்ல முதல் நாள் நைட் கேட் தூங்கி எந்திரிச்சுட்டு வாஷ்ரூமுக்கு போயிட்டான். வாஷ்ரூம்ல இருக்கிற கண்ணாடியை பார்த்து, என்ன ஆனாலும் சரி இந்த டெஸ்ட்ல ஜெயிக்கிறோம், பணத்தை எடுக்கிறோம்னு அவளுக்கு அவளே பாசிட்டிவா பேசிக்கிறான். அவளோட ட்ரெஸ் இப்ப லாண்ட்ரியில போடுறா. அங்க ட்ரெஸ் மட்டும் தான் போடணும், வேற எந்த குப்பைகளையும் போடக்கூடாது, அப்படி போட்டா ஃபெயில். அது போக அவங்களுக்கு மாத்து துணி கிடைக்குது. பார்க்க சிம்பிளா இருந்தாலும் கலர் ட்ரெஸ்ஸா இருக்கு. இப்ப அவங்களுக்கு என்ன சந்தோஷம்னா, அட்லீஸ்ட் ட்ரெஸ் ஆவது கலர்ல இருக்கேன்னு. ஏன்னா எங்க பார்த்தாலும் ஒரே ஒயிட்னு அவங்கள வெறுப்பாக்குது. கண்டிப்பா ஒயிட் ரூம் டார்ச்சர்னு பழங்காலத்துல இருந்து இருக்கு. இப்ப அவங்க பேசிக்கும் போது, நம்மளை வச்சு ஏன் இந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்றாங்க, என்ன பர்பஸ்னு கேட் கேக்குறா. 50 நாள் சும்மா இருக்கிறதுக்கா இவ்வளவு சம்பளம்னு டவுட் பண்றா. அதுக்கு மைக், எனக்கும் எதுவும் தெரியல, பட் 2வது நாளே கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்குன்னு சொல்றான். இருந்தாலும் 40 கோடி ஆச்சே, எப்படி சும்மா விடுறதுன்னு ரெண்டு பேரும் ஒன்னா டைம் ஸ்பெண்ட் பண்றாங்க. கேட் டைம் பாஸ் பண்ண யோகா பண்றா, அது அவ்வளவு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுது. ஆனா மைக்கு யோகா பண்ணி பழக்கம் இல்ல, அதனால ஏன் இந்த வாட்ச் இவ்வளவு ஸ்லோவா ஓடுதுன்னு அதை குறுகுறுன்னு பாக்குறான். நாம பிஸியா இருந்தா நேரம் போறதே தெரியாது, பட் சும்மா இருந்தா இப்படித்தான் ஸ்லோவா போற மாதிரி தெரியும். எல்லாருக்குமே இப்படித்தான். ஆனா மைக் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகுறான். ஏன் ஒயிட் கலரை மட்டும் அடிக்கணும், வேற கலர்ல இருந்தா நல்லா இருக்குமேனு யோசிக்கிறான், புலம்புறான். அப்ப கேட் என்ன சொல்றானா, கண்டபடி எதையாவது யோசிக்காத, சும்மா சும்மா டைம பாக்காத, அது ஓடாத மாதிரி தான் தெரியும். அதனால நீ வேற ஏதாவது பண்ணி நீ ரன்னிங் போன அட்வைஸ் பண்றா. ஆனா மைக்கு கஷ்டமா இருக்கு, ஒழுங்கா தூக்கம் இல்லாம போகுது. ஆனா கேட் ரொட்டீனா ஃபாலோ பண்றதால அவளுக்கு வெறுப்பா இருந்தாலும் அவ சமாளிக்கிறா. முடிஞ்ச அளவுக்கு தூக்கத்தையும் சாப்பாட்டையும் கரெக்டா யூஸ் பண்றா. சோ மைக்கும் டெய்லி ரன்னிங் போக ஆரம்பிக்கிறான். கேட் யோகாவை கண்டினியூ பண்றா. குழந்தைங்க விளையாட்டு எல்லாம் விளையாடுறாங்க, டான்ஸ் ஆடுறாங்க. அவங்களுக்கு ரொட்டீனா சில ட்ரெஸ் வருது, அதை மாத்திக்கிறாங்க. இப்படியே கிட்டத்தட்ட சில வாரங்கள் போயிருச்சு. இப்ப அந்த ஒயிட் ரூம்ல ஒரு பூச்சி வந்துருச்சு. மைக் அது கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான். அது சோர்வா இருக்கிறதா ஃபீல் பண்ண மைக் அவனுக்கு கொடுத்த பால பூச்சிக்கு கொடுக்க பாக்குறான். அப்ப ரோபோட் என்ன சொல்லுதுன்னா, அப்படி பண்ணா நீங்க டிஸ்குவாலிஃபை ஆயிருவீங்க, உங்க சாப்பாடை நீங்க வேணாம்னு சொல்லலாம், ஆனா இத பூச்சிக்கு எல்லாம் கொடுக்க கூடாதுன்னு சொல்ல. உடனே மைக் என்ன சொல்றான்னா, இந்த பூச்சியை பாருங்க, சாப்பாடு இல்லாம செத்த மாதிரி கிடக்குது, சோ இதை வெளியே விட போறேன், அதனால நான் ரெட் பட்டனை அழுத்துறேன்னு சொல்றான். இத கேட்டதும் கேட் ஏன் என்ன பண்றேன்னு கேக்குறா. இது செத்துரும், அதனால வெளியே விட்டுலாம், பட் நான் வெளியே போலன்னு சொல்றான். அதுக்கு கேட் பட்டனை அழுத்தினாலே அவுட் தான், நீ வெளியே போற போகலங்கிறது இங்க பிரச்சனை இல்லைன்னு சொல்றான். அதுக்கு மைக் ரோபோட் எதுவும் திரும்ப பேசலையே, அப்படின்னா வெளியே விடலாம்னு தானே அர்த்தம்னு சொல்றான். ஆனா கேட் என்ன சொல்றான்னா, அது நமக்கு ரூல சொல்லுமே ஒழிய தடுக்காது, நாம தான் புரிஞ்சு நடந்துக்கணும்னு சொல்றான். ஆனா மைக் பூச்சியை காப்பாத்தணும்னு நினைக்கிறான், அதனால பிரஸ் பண்ண போறேன்னு சொல்ல, இந்த சின்ன பூச்சிக்காக 40 கோடி வேணாம்னு சொல்றியான்னு இவங்க ரெண்டு பேரும் சண்டை போடுறாங்க. அப்போ கேட்டோட கால்ல அந்த பூச்சி நசுங்கிறது. கேட் வேணும்னே பண்ணல, பட் இதுக்காக மைக்கோட சண்டை போட்டு நடந்து வரும்போது அந்த பூச்சியை கேட் கொண்டுட்டான். சோ கேட்டுக்கு ஒரு மாதிரி கில்ட்டி ஃபீலிங்கா இருக்கு, அதனால அவ மைக் கிட்ட சாரி சொல்றான். ஆனா மைக்கால இதை நம்ப முடியல, அதனால போய் ஓரமா உட்காந்துறான். அங்க ரூல் படி இந்த 50 நாள்ல அவங்க 1 லட்சம் ரூபாய், அதாவது அந்த பணத்தை 40 கோடியில இருந்து கழிச்சுப்பாங்க. 1 லட்சம் ரூபாய்க்கு ஏதாவது உணவு வாங்கிக்கலாம், 2 டைம் தர்ற மாதிரி பர்ச்சேசிங் ஆப்ஷனை யூஸ் பண்ணலாம். அது
அதனால மைக் நான் ஏதாவது கொடுங்கன்னு கேட்க போறேன்னு சொல்றான். ஆனா கேட் வேண்டாம் பணத்தை தேவையில்லாம வேஸ்ட் ஆகாதுன்னு சொல்றா, சண்டை போடுறான். ஆனா அவ கத்துறத மைக் காதுல வாங்கிக்கல, ஏதாவது கொடுங்கன்னு ஆர்டர் பண்ணிடுறான். ஃபர்ஸ்ட் டைம் பர்ச்சேசிங் ஆப்ஷனை மைக் யூஸ் பண்ணிட்டான். பட் அவனுக்கு என்ன வருதுன்னா ஒரு சாக் பீஸ் வருது. நான் எதை வாங்கியிருக்கேன் பாரு, தேவையில்லாத ஒண்ணுன்னு புலம்புறான். அட்லீஸ்ட் இதை வச்சு இங்க இருக்கிற வெள்ள சவத்துல டிராயிங் ஆவது வரைவோம்னு சொல்றான். சோ வரைய ஆரம்பிக்கிறான். கேட் அவன்கிட்ட எங்க என்ன வர பாக்கலாம்னு சொல்றான். அவனும் வரைய ஆரம்பிக்கிறான். ஆனா என்னவோ கேட்டுக்கு அந்த டிராயிங்ல இன்ட்ரெஸ்ட் இல்லாம போயிருது. சோ அவ மைக்க கண்டுக்கல. இருந்தாலும் மைக் வரைஞ்சுகிட்டே இருக்கான், ரூம் ஃபுல்லா கிறுக்கிட்டான். கடைசியா ஒரு சின்ன பீஸ் அளவுக்கு அந்த சாக் பீஸ் வந்ததுக்கு அப்புறம் வரையறது நிப்பாட்டுறான். இப்ப கேட் மறுபடியும் அவன் நடந்துகிட்டதுக்கு சாரி கேக்குறான். ஒரு வழியா எப்படியோ சமாதானம் ஆகுறாங்க. கிட்டத்தட்ட இவங்க 30 நாள் கடந்துட்டாங்க. இப்ப அங்க அவங்களோட பாத்ரூம்ல ஒரு கன் இருக்கு. இதை யாரு வச்சதுன்னு அவங்களுக்கு ஆச்சரியமா இருக்கு. சோ அதை எடுத்து அவங்களோட பெட்டுக்கு கீழே போட்டுறாங்க. ஏன்னா அவங்க குப்பையில வெறும் சாப்பாடு ஐட்டமா மட்டும்தான் போடணும், வாஷிங் மிஷின்ல துணியை மட்டும்தான் போடணும். அதனால பெட்டுக்கு கீழே ஒழிச்சு வச்சிடறாங்க. இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு ஃபேமிலி மெம்பர்ஸோட வீடியோ இமேஜ் வருது. ஃபர்ஸ்ட் மைக்கோட ஃபேமிலி பேசுது. அவங்க நல்லா இருக்காங்களாம், மைக்கை எதிர்பார்த்து காத்திருக்கிறதா சொல்றாங்க. மைக் இதை பார்த்து சந்தோஷமாகறான். இப்ப கேட்டோட அப்பா கிட்ட இருந்து மெசேஜ்னு சொல்ல ரெண்டு பேரும் ஷாக் ஆகுறாங்க. கேட்டோட அப்பா பேசுறாரு, நான் ரோட்ல இருக்க மாட்டேன், எனக்கு வீட்டுல இருக்கணும்னு ஆசைன்னு சொல்றாரு. இத பார்த்து கேட் அந்த வீடியோ நிப்பாட்டுங்கன்னு சொல்றான். ஆனா வீடியோ முழுசா பிளே ஆகுது. அதனால அவ வாஷ்ரூம்குள்ள போய் அழுவுறா. அங்க வந்த மைக் அவளுக்கு ஆறுதலா இருக்கான். அதுக்கப்புறம் அவங்க தூங்கிடுறாங்க. அடுத்த நாள் வழக்கத்துக்கு மாறா மைக் எந்திரிச்சிட்டா, இன்னும் கேட் எந்திரிக்கல. நைட்டு ஃபுல்லா அழுதுதால அப்ப வீக் ஆயிட்டா அவளால முடியல. மைக் இப்ப கேட் கிட்ட பேச ஆரம்பிக்கிறான். அவளோட அப்பாவை பத்தி சொல்றா. என்னோட அப்பா பொறுப்பு இல்லாதவரு, குடிச்சுக்கிட்டே இருப்பாரு, ஸ்கூல் ஃபீஸ் கட்டினது இல்ல, சாப்பாடு ஒழுங்கா போட்டது இல்ல. சோ நான் நிறைய நாள் தனியா தான் இருந்தேன். அதனால நிறைய பேருக்கிட்ட எனக்கு அப்பா கிடையாதுன்னு தான் சொன்னேன், உன்கிட்டையும் தான். ஆனா எப்படி இப்ப இவங்க அப்பாவை மீட் பண்ணாங்க, வீடியோ எடுத்தாங்கன்னு தெரியலன்னு சொல்றான். அதுக்கு மைக் என்ன சொல்றான்னா, பரவாயில்ல விடு, எல்லாருக்கும் நல்ல பிள்ளைங்க கிடைக்கிறதுல, நல்ல பிள்ளைங்களுக்கு நல்ல பேரண்ட்ஸ் இருக்கிறதுல கவலைப்படாதன்னு சொல்றான். அப்படி சொல்லியும் கேட்டால சமாதானம் ஆக முடியல. இவளுக்கு தேவையில்லாத சிந்தனைகள் வந்துகிட்டே இருக்கு. பட் மைக் அவளை சந்தோஷப்படுத்த ஏதேதோ பண்றான், என்னென்னமோ கதை சொல்றான். பட் எதுவுமே கேட்ட அமைதியாகல. அன்னைக்கு நாள் போனதுக்கு அப்புறம் அடுத்த நாள் மைக், நான் வேற ஏதாவது ஒண்ணு வாங்கவா, போர் அடிக்குதுன்னு சொல்றான். உடனே கேட், ஒன்னும் வாங்காத, ஏற்கனவே நீ 1 லட்சத்தை வீணாக்கிட்ட, மறுபடியும் 1 லட்சத்தை வீணாக்காதன்னு சொல்ற சண்டை போடுறான். அதனால மைக் சோகமாயிட்டான். கொஞ்ச நேரம் கழிச்சு கேட் மைக் கிட்ட வர்றா, சாரி சொல்றா. பரவாயில்ல நீ சோகமா இருக்காத, ஏதாவது வாங்கிக்கும்னு சொல்லிட்டு வாஷ்ரூமுக்கு போறா. அவனும் ஏதாவது ஒன்னு குடுங்கன்னு வாங்குறான். பார்த்தா ஒரு பொண்ணு உள்ள வர்றா, அதுவும் ட்ரெஸ்ஸே இல்லாம. மைக்கு ஒரே ஷாக், என்னது இப்படி வர்றான்னு குழம்புறான். அவகிட்ட கேட்டா, தெரியல என்ன இங்க போக சொன்னாங்க, அதான் வந்தேன்னு சொல்றான். 24 மணி நேரம் நான் இங்க இருக்கணுமா, அதான் ரூல்னு சொல்லி அனுப்பிச்சாங்கன்னு சொல்றான். அப்போ கேட் அங்க வந்து இவளை பார்த்துட்டு மைக்கோட டி ஷர்ட்டை அவளுக்கு கொடுக்க சொல்றான். உடனே மைக் அவனோட டி ஷர்ட்டை தர வந்த புது பொண்ணும் அதை போட்டுக்கிறான். அப்புறம் சுவத்துல இருக்கிற டிராயிங்க பார்த்து, ரொம்ப அழகா வரைஞ்சிருக்கேன்னு மைக்க பாராட்ட கேட்டுக்கு இதனால கோபம் வருது. அன்னைக்கு நைட் மைக் என்ன சொல்றான்னா, நீங்க ரெண்டு பேரும் பெட்ல தூங்குங்க, நான் கீழே தூங்குறேன்னு சொல்றான். ஆனா புது பொண்ணு கொஞ்சம் வியடா நடந்துக்கிறான். அதனால கேட் பயங்கர டென்ஷன் ஆகுறா. சோ இன்னைக்கு நைட் தூங்குன மாதிரி தான். இப்ப விடியுது, பார்த்தா அந்த பொண்ணு இல்ல. அப்பாடி போயிட்டான்னு நினைச்சா அவ வாஷ்ரூம்ல இருக்கா, மறுபடியும் ட்ரெஸ் இல்லாம நிக்கிறா. கேட்டால இவ பண்றத பொறுத்துக்க முடியல. இப்ப 3 பேரும் டான்ஸ் ஆடி பாட்டு பாடி நேரத்தை ஓட்டுறாங்க. அப்புறம் மைக் கொஞ்ச நேரம் தூங்க அவனுக்கு கெட்ட கனவு வருது. அந்த கனவுல அவனோட சின்ன வயசுல தம்பி செத்து போனது ஞாபகத்துக்கு வருது. அதனால அவன் அலற கேட் அவனை சமாதானம் பண்றா. அப்புறம் மறுபடியும் நல்ல வார்த்தையை பேசி அவனை தூங்க வச்சிடறா. இப்ப அந்த பொண்ணு மைக்க எப்ப மீட் பண்ணுன்னு கேட்கிட்ட கேக்க, ஒரு நாள் மலையில என்ன நினைய விடாம மைக் பாத்துக்கிட்டான், அப்போ என்கிட்ட கூட இல்ல. சோ அன்னையில இருந்து ஃப்ரெண்ட் ஆகி லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டோம்னு சொல்றா. கொஞ்ச நேரம் கழிச்சு மைக் எந்திரிச்சிடறான். அப்போ கேட் வாஷ்ரூமுக்கு போயிருக்கான். அதனால மைக் கிட்ட அந்த பொண்ணு பேசுறா. அந்த பொண்ணுக்கு சின்ன வயசுல இருந்து யாருமே இல்லாததால தனியாதான் வாழ்றதா அவளோட சோகத்தை சொல்ல, இவனும் தம்பி செத்து போன கதையை சொல்ல, ரெண்டு பேரும் ஆறுதல் சொல்லி ஃப்ரெண்ட் ஆகுறாங்க. ஆனா கைய கோத்துக்கிட்டலாம் பேச சோ கொஞ்சம் ஓவர் டோஸ் ஆக அப்பனு பார்த்து கேட் அங்க வர்றான். கை கோத்துருக்கிறத பார்த்து, நான் எப்ப அங்க போவேன், இவகிட்ட பேசலாம்னு அலையிறியான்னு கேட் கேள்வி கேட்க, வாய வச்சுக்கிட்டு சும்மா இல்லாம அந்த பொண்ணு முதல்ல புருஷனை நம்பினு கேட்டுக்க அட்வைஸ் பண்றா. சோ ரெண்டு பேருக்கும் வாய் சண்டை பெருசாக இரிட்டேட் ஆன மைக் ரெண்டு பேரும் வாய முடுங்கன்னு கத்துறான். அடுத்த நாள் மைக்கு உடம்பு சரியில்லாம போகுது. அது போக அந்த பொண்ணு கிளம்பிட்டா. ஆனா அவ போகும்போது சுவத்துல, நீ மட்டும்தான் என்னை லவ் பண்ணிருக்க மைக், வேற யாரும் என்ன இப்படி லவ் பண்ணது இல்லன்னு எழுதிட்டு போயிருக்கா. இது உண்மை இல்ல, இருந்தாலும் அதை பார்த்து கேட்டுக்கு செம்ம காண்டாகுது. அதனால மைக் கூட சண்டை போடுறா. அது போய் உண்மை இல்லன்னு மைக் சொல்றான். அப்பவும் அவன் நம்பல. நம்ம ரொம்ப நாளா ஒருத்தரை மாத்தி ஒருத்தரை மட்டும் பாத்துக்கிறதால நமக்கு அன்பு குறையுது, சோ நம்ம வெளியே போயிடலாம்னு மைக் சொல்ல. பட் கேட் ஒத்துக்கல. கோவம் வந்து மைக்க வெறுப்பிடிச்சு தள்ள அவன் பின்னாடி போய் சுவத்தோட எஜ்ஜில முட்டி கீழே விழுகுறான். அதனால அவனுக்கு ரத்தம் வருது. நான் உன்னை ஏமாத்தல, எப்பவும் உன்னோட இருக்கணும்னு தான் நினைச்சேன், அதனால தான் எனக்கு பிடிக்கலனாலும் இந்த ஊருக்கு வந்தேன்னு சொல்றான். நான் உன்னை சந்தோஷமா வச்சுக்கணும்னு பார்த்தேன், ஆனா இது எல்லாத்துக்கும் எனக்கு கிடைச்ச பரிசு இதுதானு அவளை நினைச்சு ஃபீல் பண்றான். ஆக்சுவலா இவளை கல்யாணம் பண்ணிக்கிட்ட உடனே அவனோட படிப்பையும் விட்டுட்டு இவன் இந்த ஊருக்கு வந்துட்டான். அதெல்லாம் சொல்ல கேட்டுக்கு தம் பண்ண
பண்ணது தப்புன்னு புரிய வருது. நான் கோவத்துல பண்ணிட்டே என்ன மன்னிச்சிருன்னு சொல்றான். என்ன ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போனும் மைக் சொல்ல, அதுக்கவ அங்க இருக்கிற மில்க் கொடுத்து இங்க ஹாஸ்பிட்டலுக்கு போக விட மாட்டாங்கன்னு சொல்றான். உனக்கு ஒண்ணும் இல்ல சரியாயிரும்னு சொல்லி துண்ட வச்சு ரத்த தண்ணி பாட்ட ட்ரை பண்றா. ஆனா மைக்கு கேட் மேல சுத்தமா நம்பிக்கை போயிருச்சு. அது எப்படி ஹாஸ்பிட்டல் போக விட மாட்டாங்கன்னு அவன் எந்திரிச்சு ரெட் பட்டன் அழுத்த போறான். இவ எவ்வளவு சொல்லியும் கேட்காததால பெட்டுக்கு கீழே இருந்த கண்ணை எடுத்துட்டு வந்து பட்டன் அழுத்தினா உனக்கு குன்னுருவேன்னு சொல்றா. ஆனா மைக் நீ கொன்னா கொன்னு கொன்னு அவன் ரெட் பட்டனை அழுத்திடுறான். கேட் ஒண்ணும் கொலகாரி இல்ல, பட் பணத்தாசையில என்ன பண்றோம்னே தெரியாம பண்ணிட்டான். அவன் இந்த ரூமை விட்டு மட்டும் இல்ல கேட்டோட வாழ்க்கையை விட்டும் போயிட்டான். அவன் போனதுக்கு அப்புறம் கேட் அழுகுறா கத்துறா என்னென்னமோ பண்றா. வாழ்க்கை போனா என்ன பண்றதுன்னு தெரியாம குழம்புறா. அப்புறம் அப்படியே தூங்கிடுறா. அடுத்த நாள் மைக்க ரொம்ப மிஸ் பண்றா. முதல்ல போர் அடிச்ச விஷயம் அவங்களுக்கு இப்ப பிரச்சனையா தோணுது. மைக் வரைஞ்ச கிறுக்களை பார்த்து அழுகுறா. அதுக்கப்புறம் அவனோட இருக்கிறது தான் வாழ்க்கை, அப்புறம் தான் பணம்னு யோசிக்கிறா. சோ அவளும் ரெட் பட்டன் அழுத்தி வெளியே வந்துடுறா. அடுத்த சீன்ல மைக் ரன்னிங் பண்றான். அப்போ அவன் கேட்ட பாக்குறான். அவளும் வெளியே எங்கேயோ கிளம்புறா. அப்பதான் மைக்க பாக்குறா. கடந்த சில மாசங்களா ரெண்டு பேரும் பாத்துக்கல, இன்னைக்குதான் பாத்துக்கிறாங்க. ரெண்டு பேரும் இன்னும் லவ் பண்றதா பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. நாம முதல்ல இருந்து லவ் பண்ணுவோமான்னு கேட்டு ஹோட்டல்ல சாப்பிட போறாங்க. மைக் கேட்கிட்ட நீ டாஸ்க முடிச்சிட்டியான்னு கேட்க, நீ போனதுக்கு அப்புறம் எனக்கு எதுவும் பெருசா தெரியல, என்னால அங்க இருக்க முடியல, வெளியே வந்துட்டேன், உன்னை பார்க்கவும் வெக்கமா இருந்தது, அதான் வரலன்னு சொல்றா. அப்படியே அன்னைக்கு நடந்துகிட்டதுக்கு சாரி சொல்றா. அதே சமயம் இப்ப நமக்கு டெஸ்ட் நடந்த பில்டிங்க காமிக்கிறாங்க. அத கட்டமைப்பு பேர் இருக்கு, பட் அது யாரு என்னன்னு படத்துல முழுசா சொல்லல. இந்த படத்துல என்ன சொல்ல வர்றாங்கன்னா, ஒரு கமிட்மெண்ட்ல இருக்கும்போது நம்ம பின்வாங்க கூடாது. அதே சமயம் நாம நமக்கு பிடிச்சவங்களுக்காக விட்டு கொடுத்துட்டா அதை இன்னொரு தடவை பார்க்க கூடாது. அப்பவும் எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தா ஏமாற்றம் தான் மிச்சம். கண்டிப்பா 50 நாள் ஒரே ரூம்ல இருக்க முடியாது. அப்படி சிலர் வெளியே வர முடியாதவங்க யாருக்கிட்டையும் பேசாம இருக்கதான் செய்யறாங்க. இப்போ மைக் கேட்க அப்புறம் அந்த பில்டிங் இன்னொருத்தவங்களை வச்சு டெஸ்ட் பண்ண ஆரம்பிக்குது. இதோட த இமாகுலேட் ரூம்ங்கிற படம் முடியுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.